ஆஃப்டர் டிவோர்ஸ் அழைத்த இளம் நடிகர் தேடி சென்ற சமந்தா இனி எல்லாம் இப்படித்தான். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்திருந்தார் சமந்தா. ஆனால் அவர் எதிர்பார்த்தது எதுவுமே அவரது வாழ்வில் நடக்கவில்லை என்றே கூறலாம். அதனால்தான் சமந்தாவின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. திருமணமான பிறகு கூட தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நம்பர் ஒன் நாயகியாக வலம் வந்தவர் என்றால் அது சமந்தா தான் என்றே கூறலாம். பொதுவாக தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி ஒரு நடிகைக்கு திருமணமாகிவிட்டால் நாயகி வாய்ப்பு வராது. ஆனால் இதனை அடித்து நொறுக்கி திருமணத்திற்கு பிறகும் கூட பெரிய ஹீரோக்களின் படங்களில் கதாநாயகியாக தோன்றி வந்தார் சமந்தா. அத்தோடு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்களின் ஒரிஜினல் சீரியல்களிலும் சமந்தாவிற்கு நாயகி வேடம் தேடி வந்தது. இதற்காக சம்பளமாக கோடி கோடி ரூபாயாக கொட்டியது. போதாக்குறைக்கு விளம்பர படங்களிலும் சமந்தாவுக்கு வாய்ப்புகள் குவிந்தன. திருமணமாகியிருந்த காரணத்தினால் இப்படி தேடி வரும் வாய்ப்புகளை சமந்தா ஏற்றுக்கொள்வதில் பெரிய சிக்கல்கள் இருந்தன. கணவர் நாக சைத்தன்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் என்ன நினைப்பார்களோ என்கிற தயக்கத்துடன் தான் புதிய படங்கள் சீரியல்கள் விளம்பரங்களில் சமந்தா நடித்து வந்தார். ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் சமந்தா குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனை வெடித்தது. அதனை சமாதானம் செய்து அடுத்த படத்தில் நடித்தால் மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை. இப்படி சமந்தா திருமண வாழ்வா சினிமா வாழ்வா என அவ்வப்போது தடுமாறி பல நல்ல பட வாய்ப்புகளையும் இழந்தார். இதேபோல் திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் கூட படம் வெளியாகும் போது அந்த படத்தின் ஹீரோவோடு ப்ரமோஷனல் நிகழ்ச்சிகளுக்கு செல்லவும் சமந்தாவிற்கு தடை இருந்தது. இதேபோல் பட விழாக்களிலும் சமந்தா விரும்பிய ஆடையை அணிந்து சென்றால் உடலின் அங்கங்கள் தெரிவதாக நாக சைத்தன்யா குடும்பத்தினர் பிரச்சனை செய்து வந்தனர். இதனால்தான் கடந்த ஒரு வருடமாகவே ஊடக வெளிச்சம் அறவே இல்லாமல் இருந்து வந்தார் சமந்தா. டிவி நிகழ்ச்சிகளில் கூட நாக சைத்தன்யாவுடன் மட்டுமே அவர் பங்கேற்று வந்தார். ஆனால் விவாகரத்து ஆகி ஒரே வாரத்தில் சமந்தா தற்போது சுதந்திர பறவையாகி உள்ளார். கதைகளுடன் ஏராளமான இயக்குநர்களும் பணத்துடன் ஏராளமான தயாரிப்பாளர்களும் சமந்தா வீட்டில் காத்து கிடக்கின்றனர். இதேபோல் பிரபல தொலைக்காட்சிகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சமந்தாவிற்கு அழைப்பு வருகிறது. அந்த வகையில்தான் தெலுங்கின் முன்னணி தொலைக்காட்சியான ஜெமினியில் கோடீஸ்வர நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த கோடீஸ்வர நிகழ்ச்சியை தெலுங்கில் இளம் மற்றும் முன்னணி நடிகரான ஜூனியர் NTR தொகுத்து வழங்கி வருகிறார். இவர் ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு நல்ல நண்பராக இருந்தார். சமந்தாவுடன் இணைந்து ஹிட் படமும் ஜூனியர் NTR கொடுத்துள்ளார். ஆனால் நாக சைத்தன்யாவை காதலிக்க ஆரம்பித்த பிறகு மற்ற முன்னணி நடிகர்களோடு சமந்தா தொடர்பை துண்டித்துக் கொள்ள நேரிட்டது. இப்போதுதான் விவாகரத்து ஆகப் போகிறதே, இதனால் சமந்தாவை தனது கோட்டீஸ்வர நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ளும்படி ஜூனியர் NTR அழைத்திருந்தார். சமந்தாவும் விவாகரத்திற்கு பிறகு வீட்டிலேயே இருந்த நிலையில் ஒரு பெரிய பரபரப்பான விளம்பரம் கிடைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு, அதுவும் தெலுங்கில் முன்னணி நாயகனாக இருக்கக்கூடிய ஜூனியர் NTRவுடன் கலந்து கொள்ளும் வாய்ப்பு, எனவே தட்டாமல் அந்த நிகழ்ச்சியில் சமந்தா கலந்து கொண்டிருக்கிறார். சிரித்த முகத்துடன் ஸ்டுடியோவிற்குள் என்ட்ரி கொடுத்த சமந்தா செக்க செவேல் என்ற ட்ரெஸ் கோடுடன் ஜூனியர் NTRவுடன் சிரித்து பேசி நிகழ்ச்சியை கலகலப்பாக்கினார். இதன் மூலம் ஐ எம் பேக் என்று தன்னுடைய ஹேட்டர்ஸ்க்கு தகவல் சொல்லியுள்ளார் சமந்தா என்றே கூறலாம். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.